புதுச்சேரி காவல்துறையில் காவலர் தேர்வு நடைபெறவுள்ளது. இதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி கோரிமேடு காவலர் மைதானத்தில் நடந்தது. நிகழ்ச்சியை பார்வையிட்ட ஐஜி சந்திரன் செய்தியாளர்களிடம் பேசினார். இப்போ கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு வந்து 14,000 பேர் சுமார் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கான்ஸ்டபிள் டிரைவர் போஸ்ட்டுக்கு ஒரு 800 பேர் பார்த்தீங்கன்னா 15,000 பேர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த செலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மெத்தட்ஸில் தான் பண்ணுறோம். RFID அப்படின்னு சொல்கிறோம், ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டெக்னிக், அந்த முறைப்படி தான் நாங்கள் பண்ணுறோம். அந்த மெஷின்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா தெரியும் இது வந்து எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுதா, அந்த டெஸ்டிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ கேலிபரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இது 13ஆம் தேதி காலையில் 6 மணிலேருந்து இந்த ப்ராசஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். தெல்ல தெளிவாக சொல்கிறோம், இடைத்தரகர்கள் இருப்பாங்க அங்கே, அவங்கள தெரியும் இவங்கள தெரியும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அத்தனையும் போய் முழுக்க முழுக்க மெரிட் பேசிஸில் முழுக்க முழுக்க அவங்க திறமை அடிப்படையில் மட்டுமே அவங்க வேலைக்கு சேர முடியும், கான்ஸ்டபிள் வேலைக்கு வர முடியும். இதில் வந்து எல்லா சிஸ்டமே வந்து நாங்கள் 100% சிசிடிவி கேமரா முன்னிலையில் பண்ணுறோம். நீங்கள் உள்ளே வர்றதுலேருந்து இந்த கிரவுண்ட் டெஸ்ட் கம்ப்ளீட்டாகவே வந்து அவங்க வந்து சிசிடிவி கேமராவில் தான் வச்சுருப்பாங்க. யாரும் யாருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அவங்க கரெக்டாக இருந்தாங்க மட்டும்தான் செலக்ட் ஆவாங்க. ரெண்டாவது பயோமெட்ரி, இங்கேருந்து போகும்போது அவங்க ஃபோட்டோகிராஃப் எடுப்போம், வீடியோகிராஃப் எடுக்கிறோம், அவங்களுடைய பயோமெட்ரி வாங்குகிறோம், அவங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்க வந்து எக்ஸாமினேஷனுக்கு செலக்ட் பண்ணி அனுப்பப்படுகிறார்கள். துல்லியமாக இருக்கும், அதனால் யாரையும் நம்பி இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறேன் இது எங்களை இவங்களை தெரியும் அவங்களை தெரியும் சொன்னாங்கன்னா அதெல்லாம் முழுக்க முழுக்க போய் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாரையும் நம்பாதீங்க. நீங்கள் ஒருவேளை நீங்கள் காசு கொடுத்து உங்களுக்கு உண்மையில் திறமையில் அடிப்படையில் கிடச்சிச்சின்னா கூட உங்கள் திறமை வேஸ்ட்டாக போயிடும். ஏதோ உங்களுக்கு காசு கொடுத்து கிடச்சி போயிடும், எவ்வளோ யாரும் பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாது. அதனால் இடைத்தரகர்களை யாரும் நம்பாதீங்க. இந்த மாதிரி எந்த எக்காரணம் கொண்டு யாரையும் நம்பாதீங்க. உங்களுடைய உழைப்பு உங்களுடைய திறமை இந்த ரெண்டு மட்டுமே இதில் வெற்றி அடையும். அந்த மாதிரி யாராச்சும் வந்து இடைத்தரகர்கள் வந்து காசு எடுத்து கொடுத்து அப்ரோச் பண்ணாவோ அல்லது நான் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னாவோ உடனடியாக நீங்கள் காவல்துறைக்கு நீங்கள் தகவல் கொடுக்கணும். ரெண்டாவது, நீங்கள் யாராச்சும் அதில் ஈடுபடுறீங்கன்னு தெரிஞ்சுன்னா இம்மீடியட்டாக உங்களை வந்து அந்த கேண்டிடேச்சர்லேருந்து விளக்குறது மட்டுமில்லை, உங்கள் மேலே கிரிமினல் நடவடிக்கை நாங்கள் எடுப்போம்.